அனைவருக்கும் வணக்கம். சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி என்ன புதிய மாற்றங்கள்? இன்றைய நாட்கள் ரேஷன் கடைகள் செயல்படுமா செயல்படாதா? ரேஷன் கடைகளுக்கு என்ன ஒரு புதிய திட்டங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க? இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ரேஷன் கடைகளை கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைய நாட்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் விடுமுறை. வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் அத்தியாவசிய விலையில் கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டு வராங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக ரேஷன் கார்டுகள் மூலமாக அரிசி, பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்கள் கொடுக்கப்பட்டாலும் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று ரேஷன் கடைகள் செயல் படாது என என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்கன்னா, சரியான எடையில் தரமான பொருட்கள் பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும், இதற்கு கூலி வசூல் செய்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்சங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய நாட்கள் அனைத்து ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆகையால் இன்றைய நாட்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகள் செயல்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று ரேஷன் கடைகளை என்னென்ன முக்கியமான திட்டங்கள் தற்போது வரை கொண்டு வர போறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக முதல் கட்டமாக ரேஷன் கடைகளில் தரமற்ற பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இனி பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டாங்க. அதே போன்று தமிழகம் முழுவதும் இந்த திட்டங்கள் வந்து விரிவுபடுத்தப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட நபர்கள் வந்து கைரேகை பதிவாகவில்லை என குற்றம் சாட்டி வந்த நிலையில் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக், அதாவது கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக உங்களோட ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம் செய்யணுனாலோ இல்லை உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றினாலோ உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்கான சிறப்பு அறிவிப்பு தற்போது வெப்சைட்டில் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே தற்போது தமிழக அரசு வந்து இந்த திட்டங்களை வந்து கொண்டு வரப்படுறா இருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்திற்கு ரேஷன் கடைகளில் அவர்கள் கையிலிருந்த காசை வந்து கொடுத்து அந்த பாக்கெட் செய்வதன் காரணமாக மக்களுக்கு இந்த பொருள் எல்லாமே இலவசமாக கொண்டு சேர்க்கப்படும் என்பதன் காரணமாக இப்போது இந்த பாக்கெட் பண்ணுவதற்கான தொகையை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கணும் அப்படின்னும் ரேஷன் கடையில் ஊழியர்கள் வந்து இன்றைய நாட்கள் போராட்டம் நடத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.